ரசிகர்கள் காத்திருப்பிற்கு கொடுத்த மாஸ் அப்டேட். அஜித்தின் ஏகே 62 படம் குறித்து எதிர்பார்ப்புடன் காத்திருந்த ரசிகர்களுக்கு அஜித்தின் பிறந்தநாள் அன்று மாஸ் அப்டேட் கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திய லைகா நிறுவனம். அஜித் துணிவு படம் வெளியானதும் தொடர்ந்து பைக் பயணத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதால் எப்போது படத்தின் அப்டேட் வரும் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நாள் இல்லை. ஏற்கனவே கடந்த ஆண்டு அஜித்தின் ஏகே 62 படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குவார் என முதலில் அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதன் பிறகு அது நடக்காமல் போனது. இதையடுத்து அஜித்தின் அடுத்த படத்தை மகிழ் திருமேனி இயக்குவார் என படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைகா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. விடாமுயற்சி என தலைப்பிட்டு உள்ள இப்படத்தின் நடிகர் நடிகைகள் குறித்து அறிவிப்பு எதையும் படக்குழு வெளியிடவில்லை. ஆனால் இந்த படத்தின் அர்ஜுன் தாஸ் முக்கியமான கேரக்டரில் நடிக்க உள்ளதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியானது. மறுபுறம் இந்த திரைப்படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக கங்கனா ராணாவத், கத்ரீனா கை, கரீனா கபூர் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக முதலில் கூறப்பட்டது. ஆனால் தற்போது இந்த திரைப்படத்தின் நாயகியாக த்ரிஷா நடிக்க இருப்பதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியானது. விரைவில் இது தொடர்பான தகவலை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்த திரைப்படத்திற்கு நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்கிறார் என்றும் அனிருத் இசை அமைக்கிறார் என்றும் லைகா நிறுவனம் டைட்டில் போஸ்டரை வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதே போல இந்த படத்தில் தான் பணியாற்ற உள்ள கனவு நனவா தருணம் என மகிழ் திருமேனி தெரிவித்து இருந்தார். மேலும் படத்தின் சிறப்பான சம்பவம் இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார். இந்த படத்தின் மொத்த படப்பிடிப்பையும் 70 நாட்களில் முடிக்க மகிழ் திருமேனி திட்டமிட்டு உள்ளதாகவும் அஜித் தனது காட்சிகளின் படப்பிடிப்பிற்காக 40 நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல இந்த படம் பான் இந்தியா படமாக உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் இந்த ஆண்டு இறுதியில் வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுவதால் அஜித்தின் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். இந்த நிலையில் தற்போது மற்றொரு செய்தி வெளியாகி உள்ளது. அதன்படி இந்த திரைப்படத்தின் ஷூட்டிங் அடுத்த வாரத்தில் புனேவில் துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில தினங்களில் லண்டனில் இருந்து அஜித் மற்றும் மகிழ் திருமேனி இருவரும் சென்னை திரும்பும் நிலையில் படத்தின் ஷூட்டிங் புனாவில் துவங்க உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதனால் அஜித்தின் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். இதனிடையே அஜித் ஜோடியாக நடிகை த்ரிஷா இணைவதால் உறுதியானதால் இதன் மூலம் நடிகை த்ரிஷா அஜித்துடன் 5வது முறையாக நடிப்பார். முன்னதாக நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் அஜித் ஜி கிரீடம், மங்காத்தா, என்னை அறிந்தால் படங்களில் இணைந்து நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.